வணக்கம் நேயர்களே, வணக்கம் போல வாட்ஸ்அப் சினிமா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது. நான் அசோக் அண்ட் சுமையா. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிறதுனால நான் தான் எடுப்பேன்னு தயவு செஞ்சு யாரும் ஏமாத்துறாதீங்க. என்னன்னா, பவன் கல்யாண் பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். சூப்பரான ஒரு ஹீரோ, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்து நம்பர் ஒன் ஹீரோவா வந்து அவர் இருந்துட்டே இருக்காரு. இப்ப கூட பாத்தீங்கன்னா, பிங்க் படத்துடைய தெலுங்கு ரீமேக், அதாவது வக்கீல் சாப், அந்த படத்துல வந்து அவர் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இவருடைய பர்த்டே வந்து செப்டம்பர் 2 போச்சு. ஸோ அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து செம்மையா அவருடைய பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஆக்சுவலா தெலுங்குல மட்டும்தான் அவர் வந்து முன்னணி நடிகரா இல்ல, தமிழ் ரசிகர்களுக்குமே வந்து ரொம்ப பிடித்தமான நடிகராகவும் அவர் இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் பர்த்டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா, தெலுங்கு செலிபிரிட்டிஸும் விஷ் பண்ணாங்க, நம்ம ஒரு செலிபிரிட்டிஸுமே வந்து விஷ் பண்ணாங்க. இவரும் வந்து அந்த விஷயம் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எல்லாத்துக்குமே ரிப்ளை வந்து கொடுத்துட்டு தான் இருக்காரு. அதுல சிவகார்த்திகேயன் இவருக்கு விஷ் பண்ணியிருந்தாரா, சிவகார்த்திகேயனுக்கு இவர் ஒரு ரிப்ளை போட்டார்ல, அது செம்ம சுவாரஸ்யமா இருந்தது. அந்த சுவாரஸ்யம் என்னன்னு நான் சொல்றேன். என்னன்னா, அன்பார்ந்த சிவகார்த்திகேயன் அவர்களே, உங்க வாழ்த்துக்கும் ரொம்ப நன்றி. நீங்களும் வந்து மிகப்பெரிய வெற்றியரே, என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்க மின்னதிமா சொன்னாரு, உங்களோட ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் அப்படிங்கிற அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து கணக்கே இல்லாத நம்ம பல தடவை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவருக்கு வந்து ஒரு எந்தோ கொடுக்குற மாதிரி ட்விட்டர் போட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு தெலுங்குல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜாம்பான், ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், அவர் வந்து ஒரு சில படங்களே நடிச்சிருக்கக்கூடிய சிவகார்த்திகேயனுக்கு இந்த ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறது ஒரு வேற லெவலான விஷயம் தான். ஆனால் தமிழில் இது வந்து சாத்தியமா அப்படின்னு தெரியல, ஆனால் இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம். இப்போ சிவா பற்றி அதை சொல்லியாங்கன்னா, இவர் வந்து இப்போ வந்து டாக்டர் ஐலான் அப்படிங்கிற மூவிஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதோட அப்டேட்லாம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இதுதானா சுமையா? இப்போ தமிழ் தெலுங்குல வந்து ஒரு லீடிங் ஆக்ட்ரஸ் அப்படின்னா யாரை சொல்லலாம்னா, கீர்த்தி சுரேஷ் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே பாட்டில் வந்து பெரிய ஆளான மாதிரி ஒரே படத்தில் வந்து ஒரு தேசிய விருது பெற்ற அந்த நடிகை திலகம் படம் இருக்கு, அது மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சினிமா மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ் இந்தியா, குட்லக் சகி, அதுக்கப்புறம் ரஜினியோட அண்ணாத்த படம், மலையாளத்தில் வந்து மரக்கார் அப்படிங்கிற ஒரு படம் இருக்கு, தெலுங்குல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரங்தே அப்படிங்கிற ஒரு படம் இருக்கு. அந்த ரங்தே படம் தான் இவங்களோட கரண்ட் ப்ராஜெக்டாக வேற போயிட்டு இருக்கு. ஆமா, எப்பவுமே பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் வந்து நிறைய கதை கேட்கறது தான் அவங்களுடைய வழக்கமா. நிறைய கதை கேட்டு அதுல செலக்டிவான கதைகளை வந்து சூஸ் பண்ணி இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ வந்து சில கதைகள் கேட்டிருக்காங்க, அதுல வெப்சீரிஸ்க்கான ஒரு கதையை இவங்க கிட்ட சொல்ல ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்களாம். ஆனா என்ன நியூஸ் தெரியுமா வந்துச்சு, இந்த வெப்சீரிஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, அதனால நானே இதை ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்ட்டு அவங்க ஒத்துக்கிட்டதா ஒரு தகவல் வந்துச்சு. இது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க கிட்ட ஒரு டீம் அமைச்சு விசாரிச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆல்ரெடி நிறைய படத்துல கமிட் ஆயிருக்கேன், அது எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் முடிச்சு கொடுக்கணும், நான் ப்ரொடியூசர் ஆகணும்னு நினைச்சாலும் இப்போ நான் வந்து பண்ற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. பட் ஒரு பாயிண்ட் என்ன நோட் பண்ணோம்னா, அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய ப்ரொடியூசர், மலையாளத்துல வந்து 20 படங்கள் கிட்ட வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆனா இப்போ கீர்த்தி சுரேஷ் எதையும் ப்ரொடியூஸ் பண்ணல, அதுக்கு தான் இவ்வளவு பெரிய விளக்கம். அசோக், சமீபத்துல லக்ஷ்மி மேனனுடைய பிக்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம வைரலா சோசியல் மீடியால வந்துட்டே இருந்தது. என்ன ரீசன்னா, அவங்க வந்து நல்லா ஸ்லிம்மா சூப்பரா இருக்காங்க, அதனால தான் பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா, இவங்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில ஸ்கூல் படிக்கும் போதே வந்துட்டாங்கல்ல, ஸோ ஸ்கூல் படிக்கும் போதே எல்லாருடைய கவனத்தையுமே ஈர்த்த ஒரு ஹீரோயினா தான் அவங்க இருந்தாங்க. ஸோ கும்கி படம் மூலமா வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் கமிட் ஆனது பார்த்தீங்கன்னா சசிகுமாருடைய சுந்தர பாண்டியன் படம் தான். ஆனா கும்கி தான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க நடிச்ச மற்ற படங்கள் கூட செம்மையா ஹிட் ஆச்சு, அதாவது பாண்டிய நாடு, மிருதன், ரெக்க, இந்த மாதிரி எல்லா படங்களுமே வந்து பயங்கரமா ஹிட் ஆச்சு. பட் கடந்த 4 பாத்தீங்கன்னா அவங்க எந்த படமும் நடிக்கல, ஆனா ஒரு சூப்பரான வேலையை பண்ணி முடிச்சிருக்காங்க. என்னன்னா, டிகிரி இன்னும் முடிக்கல, ஃபைனல் இயர் தான் வந்து அவங்க படிச்சிருக்காங்க. இந்த 4 படிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. இப்ப வந்து ஃபைனல் இயர் சோசியாலஜிய கேரளால உள்ள அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்காங்க. ஓ ஓகே ஓகே. ஆனா இப்ப ஒரு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும், மறுபடியும் தமிழ் சினிமாவுக்கு கம் பேக் குடுக்குறாங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அது வந்து நாங்க ஃபைனலா சொல்லுவோம். இப்ப என்னன்னா, கம்பேக் கொடுத்துட்டாங்க. ஆனா போன தடவை இருந்த அந்த எதிர்பார்ப்பும் அந்த ஒரு இதுவும் அவங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஏன் கேட்டீங்க அப்படின்னா, கும்கி, சுந்தரபாண்டியன் மாதிரி தொடர்ச்சியா வந்து ஹிட்ட கொடுத்தாங்கன்னா அந்த விட்ட இடத்த பிடிச்சிடலாம். சோ வந்து இப்ப என்ன கரண்ட் நியூஸ்னா, நெடுஞ்சாலை ஃபேம் ஆரியோட படத்துல இவங்க நடிக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. சரி, அதெல்லாம் விடுங்க, இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்துக்கு வரும். எப்படி உடம்பு குறைச்சாங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டு விசாரிச்சா, என்னங்க இப்படி குறைச்சாங்க, ஏதாவது ரன்னிங் ரேஸ், அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஜிம்மு போனாங்களா, ஹார்ட் ஒர்க் ஏதாவது நீச்சல் ஏதாவது பண்ணாங்களான்னு கேட்டா, ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் டான்சிங் பண்ணேன், அதுல குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படியோ ஃபைனலா தமிழ் சினிமாவுக்கு நம்ம லக்ஷ்மி மேடம் வராங்க. அடுத்தடுத்து நம்மள அவங்கள தெரியல பாத்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ நீ கால சலங்கே கட்டிடுவேன், கட்டிட வேண்டியதான். சுமையா, இவ்வளவு நாள் பாத்தீங்க அப்படின்னா திரைப்பட படப்பிடிப்புகள்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகாம ஒரு 6 வந்து எல்லா திரைப்பட தொழிலாளியுமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் ஆறுதல் அளிக்கிற விதமா வந்து செப்டம்பர் 1 இருந்து நீங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தமிழக அரசு வந்து சொல்லிருச்சு. ஸோ இந்த சமயத்துல ஒரு ட்வீட் வந்து நேற்று சாயங்காலத்துல இருந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. என்ன அப்படின்னா, என்னை நம்பி என்னை வைத்து தயாரித்துக் கொண்டிருக்கும் தயாரிப்பாளர்களுக்காகவும் இயக்குநர்களுக்காகவும்
பெப்சி தொழிலாளிகளுக்காகவும் நான் வந்து முழு பாதுகாப்போட நான் ஷூட்டிங்க்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையுடன் நான் அப்படின்னு ஒரு ட்வீட்டை வந்து யார் போட்டிருக்காங்கன்னா விஜய் ஆண்டனி வந்து போட்டிருக்காரு. பட் வந்து எந்த படம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. ஏன்னா அவர்கிட்ட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காக்கி இருக்கு, அதுக்கப்புறம் அக்னி சிறகுகள் படம் இருக்கு, அதுக்கப்புறம் பிச்சைக்காரன் 2 தமிழரசு, இந்த மாதிரி படங்கள்லாம் கைவசம் வச்சிருக்காரு. அதில் எந்த படத்தை இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாகவே இருந்துட்டு அது எனக்கு தெரியுமே. ஆமா, என்ன பாயிண்ட் பிடிச்சது நீங்க என்ன அப்படின்னா, அனந்த கிருஷ்ணன் அப்படின்ற ஒரு டைரக்டர் இருக்காரு, அவர் வந்து வித்தார்த்த வச்சு ஆள் அப்படின்ட்டு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாரு. அதுதான் அவருக்கு வந்து முதல் படம். அது அறிமுக இயக்குனராக வந்து அந்த படம் மூலம் தான் அவர் வந்தார். அப்புறம் 2016 மெட்ரோன்னு ஒரு படத்தையும் வந்து அவர் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கிரைம் ஸ்டோரி, சூப்பராக இருந்தது, நல்லாவே வந்து அந்த படம் போச்சு. இந்த அனந்த கிருஷ்ணனோட தான் இப்போ விஜய் ஆண்டனி வந்து கை சேர்க்க போறாரு. அதாவது இந்த படத்துடைய ஷூட்டிங்கை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டைம்ல தான் எனக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. அனந்த கிருஷ்ணன் வந்து அசோக் செல்வனை வச்சு ஆக்சிஜன் ஒரு படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா பொருளாதார சிக்கல் இருந்ததால அந்த படத்தை வந்து பாதியிலேயே நிப்பாட்டிட்டாங்க. அந்த மாதிரி பாதியிலேயே ஒரு படம் நின்றுச்சுன்னா அந்த டைரக்டர் வந்து லக்கி இல்லாத டைரக்டர்னு சினிமா இண்டஸ்ட்ரியில சொல்றது வழக்கம் தான். ஆனா விஜய் ஆண்டனிக்கு இது மேல எல்லாம் சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. நம்ம படம் பண்றோம் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங் அவர் வந்து இறங்கியிருக்காரு. சோ இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறது இன்ஃபினிட்டி பிலிம் வெஞ்சர்ஸ், இந்த நிறுவனம் தான் ப்ரொடியூஸ் பண்ண போது. மத்த தகவல் எல்லாம் இன்னும் வரலங்க, வந்தோன்னு நாங்களே சொல்றோம். அசோக், இந்த காமெடி நடிகர்களுடைய பிரபலமான டயலாக்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து டைட்டிலா வச்சு நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. அது என்ன ரீசன் தெரியுமா? ஏன்னா அப்பதான் வந்து ஈஸியா மக்கள் மனசு. அதேதான், நீ சொன்ன அதே விஷயம் தான். என்னன்னா, இப்போ ஒரு புதுசா டைட்டில வைக்கிறாங்க, அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணி அவங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இதுவே வந்து ஏற்கனவே ரொம்ப பரிச்சயமான ஒரு காமெடி டயலாக் அப்படின்னும் போது ஈஸியா அவங்களுக்கு வந்து ரீச் ஆயிடும். அப்படியே எங்க போனாலும் நல்லா உச்சரிப்பாங்கல்ல. சோ இது ஒரு டாக்டிக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா தான் இருக்கு, அது ஒன்றும் தப்பு இல்ல. சோ அப்படி ஒரு பிரபலமான காமெடியன் வடிவேலு உடைய ஒரு டயலாக் வந்து, எஸ் நிறைய டயலாக் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுல ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா சூனாப்பானான்னு ஒன்று. குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டையை தான் வந்து, அதாவது ஒரு அரண்மனையை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ எப்படி போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதில் யார் யாரெல்லாம் வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லியானோம். ஏன்னா வந்து கதாபாத்திரங்களை சொல்லாமல் வந்து எப்படி நகர முடியும்? இதில் வந்து ஆர்யா, அதுக்கப்புறம் ராஷி கண்ணா, அதுக்கப்புறம் வந்து சாக்ஷி அகர்வால், இவங்க எல்லாருமே வந்து ஒரு லீட் ரோலில் நடிச்சிட்டு இருக்காங்க. எஸ், எப்பவுமே வந்து இந்த சுந்தர்சியுடைய அரண்மனை சீரீஸ் நம்ம எடுத்துட்டாலே பேய் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின்ஸ்க்கு தான் வந்து பிடிக்கும். ஹீரோக்கள் வந்து அதை தடுத்து நிறுத்துவாங்க. ஆனா இந்த அரண்மனை 3 பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் வேற மாதிரி, அண்ட் லைட்டா காஞ்சன மாதிரின்னு கூட சொல்லலாம். ஹீரோக்கு தான் வந்து பேய் பிடிக்குது, அதை வந்து எப்படி தடுத்து நிறுத்த போறாங்க அப்படின்றதுதான் கதையா. அப்போ நமக்கு இதுல இருந்து ஒரு விஷயம் கிளியரா தெரியுது, ஆர்யா தானே இதுல ஹீரோவா நடிக்கிறாரு. சோ ஆர்யா தான் வந்து அந்த கோஸ்ட் ரோல் வந்து பிளே பண்ண போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் அரண்மனை அண்ட் அரண்மனை 2 இது ரெண்டுத்திலயும் பாத்தீங்கன்னா ஹன்சிகா வந்து நடிச்சிருப்பாங்க. ஆனா இதுல வந்து ஹன்சிகா நடிக்கல. அது மட்டும் இல்லாம ஹன்சிகா வந்து இந்த பேய் ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு கேரக்டர்ல தான் வந்து நடிச்சிருப்பாங்க. பட் இங்க வந்து அந்த விஷயங்கள்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அரண்மனையில வந்து வினய் தான் அதை தடுத்து நிறுத்துவாரு. அரண்மனை 2 வந்து சித்தார்த்த வந்து அதை தடுத்து நிறுத்துறாரு. சோ எண்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, ஹன்சிகா அரண்மனை 3 நடிக்கல, அதுக்கப்புறம் ஆர்யா தான் கோஸ்ட் ரோல் பிளே பண்றாரு. இதுல ஒரு டவுட், அதாவது பொதுவா வந்து அந்த ரெண்டு பார்ட்லயுமே வந்து பெண்களுக்கு பேய் பிடிச்சா ஈஸியா வந்து இது பண்ணியாச்சு. ஆனா ஆர்யாவுக்கு பேய் பிடிச்சா அதை வந்து எப்படி அவங்க எல்லாம் தடுப்பாங்க, எத்தனை டீம் வந்து அதை செயல்பட்டு தடுப்பாங்க? அதுதான் அந்த கதை வந்து வேற மாதிரி இருக்கு அப்படிங்கறது சொல்ல வந்தேன், வேற ஒண்ணு இல்ல. தமிழ்ல மிக முக்கியமான டைரக்டர்னா வெற்றிமாறன் தான். ஏன், இந்திய சினிமாலேயே மிக முக்கியமான டைரக்டர் அவர் அப்படின்னு கூட சொல்லலாம்.
இன்னைக்கு வந்து அவருக்கு பர்த்டேன்றதால ஹாப்பி பர்த்டே வெற்றி சார். ஹாப்பி பர்த்டே டு யூ. எஸ் அது மட்டும் இல்லாம இந்த லாஸ்ட் டூ டேஸா பாத்தீங்கன்னா அவர் வந்து விஜயை வச்சு ஒரு படம் பண்றதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு பரபரப்போ ஒரு நியூஸ் வந்தது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ மீன் எங்க சினிமா டீமுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம், அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இப்போ வந்து அவருக்கு சூரிய வச்சு ஒரு படம் இருக்கு, அதுக்கப்புறமா சூர்யாவை வச்சு வாடி வாசல் இன்னொரு படம் இருக்கு, சூர்யாவை வச்சு அதுக்கப்புறம் நெட்ஃபிளிக்ஸ்க்கு வேற ஒரு ஆந்தாலஜி வந்து அவர் டைரக்ட் பண்ண போறாருல அது இருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு ஆந்தாலஜியும் அவர் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. முதல்ல இந்த சூர்யோட படத்தை வந்து துபாயில போய் எடுக்கலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க, கொரோனா அப்படின்றதால வேணா இங்கேயே முடிச்சுக்கலான்ற மாதிரி இன்னொரு பிளான் பண்ணாங்க. பட் இப்ப என்ன அவங்களுடைய பிளான் அப்படின்றது தெரியல. ஸோ ஏற்கனவே இவ்வளோ குழப்பம் இருக்கும்போது இதுக்கிடையில விஜய்க்கான ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்றது ஒரு குவஸ்டின் மார்க் தான். ஆனால் இதெல்லாம் தாண்டி அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி அவர் ஸ்கிரிப்ட் எழுதுறாரு அப்படின்னா உண்மையிலேயே அது பெரிய விஷயம் தான்ப்பா. இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா வடச்சென்னை டூ எப்போ எப்போன்னு ரசிகர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு, அவர் வந்து அடுத்து எடுக்க போறது வந்து ஒரு சின்ன கதை, இரு நண்பர்களை பத்தின ஒரு கதையாக எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கிடையில நம்ம வந்து இந்த வடச்சென்னை டூ அப்படின்ற பத்தி கேட்டதுக்கு இல்லை அது வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக வந்து இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பட்டும் படாம சொல்லியிருக்காரு. ஸோ அதனால எல்லாரும் கொஞ்சம் அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு சர்ப்ரைஸான விஷயத்தை ஓபன் பண்ணாரு. அவருக்கு பொதுவாகவே வடிவேல் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அவரோட ஆக்டிங். அவரை வச்சு நம்ம கண்டிப்பாக ஒரு படம் எடுக்கணும் 2012 பிளான் பண்ணியிருக்காரு. என்ன படம் அப்படின்னா தீவண்டி கொல்லா அப்படின்னு சொல்லிட்டு பால் சக்காரியாவோட மலையாள படத்தை வந்து ஒரு சிறுகதை அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து அது ஒரு அவார்டு மாதிரியான அவார்டு கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கிறதுனால வடிவேல் கொஞ்சம் யோசிச்சிருக்காரு, அதனால அது கொஞ்சம் கேன்சல் ஆயிருச்சு. நடந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி எனிவே இப்போ வந்து அவருக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு நம்ம இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சுமையா இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சீரீஸில் வந்து கொடுக்குறதுல ஒரு மாசான ஒரு ஓடிடினா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான். ஓகேவா? ஏன்னா வந்து இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு பயங்கரமாக ப்ராப்ளம் ஆச்சு. அதில் வந்து அவங்க அந்த பழைய சீரீஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸில் ஆரம்பிச்சு இப்போ வந்துருக்கக்கூடிய ப்ரீக்கி பிளைண்டர்ஸ் வரைக்கும் அவங்களோட சீரீஸ் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரப்போகிற மணிஹெஸ்ட் ஃபைக்கும் வந்து பயங்கரமான எதிர்பார்ப்பு வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே, சீரீஸில் தான் அவங்க வந்து பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது படங்கள் ஒரிஜினல் படங்களை வந்து ரிலீஸ் பண்ணுறதுலையும் பயங்கர தீவிரமாக இருக்கிறாங்க. அப்படி அவங்க ரிலீஸ் பண்ண போகிறது ஒரு இந்தி படம், அந்த இந்தி படம் பேர் ஜாலி அண்ட் கிஜி. எஸ் இந்த படத்துல பாத்தீங்கன்னா கொங்கனா சென் அண்ட் பூமி பட்னேகர் தான் வந்து முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு சட்டையர் படமா உருவாக்கிட்டு இருக்க இந்த படத்தை யார் தெரியுமா டைரக்ட் பண்ணிருக்காரு சொல்லுங்க. அசோக் 2011 இருந்து 2019 வரைக்கும் இந்த 8 வருஷம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அண்ட் எல்லாருமே ரீச் ஆன ஒரு வெப்சீரிஸ் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ். ஸோ கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நீ அதை பார்க்க ஆரம்பிச்சா கூட உனக்கு கண்டிப்பாக நிறைய டைம் எடுக்கும், ஏன்னா அவ்வளோ எபிசோட்ஸ் இருக்கு அதில் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெப்சீரிஸாகவும் இருந்துட்டு தான் இருக்கு. நம்ம ஊரில் கூட பார்த்தீங்கன்னா இந்த வெப்சீரிஸ் பார்த்த பசங்களாம் வந்து கிங்ஸ் லேண்டிங்னு சொல்றது, கலீஸ்னு சொல்றது, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்ச மாதிரியே பண்ணுவாங்க, அப்புறம் காக்காவை பார்த்து ரேவன் சொல்றது, இந்த விஷயங்கள் எல்லாம் அதாவது இந்த அலப்பறைகள் எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க. இது என்ன சொல்ல வருதுன்னா இவங்க வந்து இத பாத்துட்டாங்க, அதாவது இங்கேயும் பயங்கரமா இல்ல அதை தாண்டி இது எல்லாரையும் ரீச் ஆயிருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்ல வராங்க. இப்ப என்னன்னா இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் உடைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்கல்ல டேவிட் பெனியாஃப் அப்புறம் டிபி வேஸ் வந்து நெட்ஃபிளிக்ஸ்க்கு ஒரு வெப்சீரிஸை பண்ணி கொடுக்க போறாங்களாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லியூ ஷிச்சின் அப்படிங்கிற ஒரு சீன எழுத்தாளர் எழுதியிருக்கக்கூடிய ரிமெம்பரன்ஸ் ஆஃப் இயர்ஸ் பாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரையாலஜி புக் தான் அது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த புக் சீரீஸ்ல வந்து த த்ரீ பாடி ப்ராப்ளம், த டாக் ஃபாரஸ்ட், டெத்ஸ் எண்ட் அப்படின்னு மூணு புத்தகங்கள் இருக்கு. அதாவது இந்த புத்தகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த இதை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கு. இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஏலியன்ஸை தொடர்பு கொள்றதுக்கு செஞ்ச அந்த முயற்சிகளை வச்சு தான் இது பேஸ் பண்ணி உருவாகுது. கிட்டத்தட்ட 1960 ஆரம்பிக்கிற இந்த கதையானது எண்ட் ஆஃப் த டைம் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னு புரியல, ஒருவேளை அந்த புக்கை படிச்சாலோ இல்லை அந்த சீரீஸை பார்த்தாலோ நமக்கு புரியும், புக்கு படிக்கிறது சான்ஸ் இல்லை. ஸோ சீரீஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு இவ்வளோதான் அப்டேட், வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். சுமையா மார்வல் ஃபேன்ஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பிடிச்ச ஒரு ஹீரோ யார் அப்படின்னா வந்து பிளாக் பேந்தர் தான். ஆனால் துரதிருஷ்டவசமாக வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் August 28 அவர் இறந்து போயிட்டார். ஆக்சுவலாக கேன்சரால் பாதிக்கப்பட்ட அவர் வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டே வந்து சினிமாலையும் நடிச்சிட்டு வந்தார். அவரோட இறப்புக்கு வந்து பல்வேறு பிரபலங்களும் அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களும் வந்து தங்களோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சிருந்தாங்க. எஸ் அவருக்கு வந்து ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் கூட சோஷியல் மீடியாவில் வந்தது. அப்படி இப்போ ஒரு வீடியோ வந்திருக்கு, அது இப்போ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அது என்னன்னா ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா இக்கோரோடு பாய்ஸ் அப்படின்ட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்குது,
அவங்களுடைய வேலையே என்னன்னா ஒரு பிரபலமான படத்துடைய சீன் எடுத்து அதை வந்து லோ பட்ஜெட்ல வந்து ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இவங்க வந்து பிளாக் பேன்தர்ல இருந்து ஒரு முக்கியமான சீன் எடுத்து அதை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ வந்து இப்போ பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அக்கௌண்ட்க்கு போய் பாத்துருங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப் சினிமால நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாச்சு. திரும்பவும் மண்டே உங்க எல்லாரும் நாங்க மீட் பண்றோம். Until then, bye from Sumaya and Ashok. இது வாட்ஸ்அப் சினிமா.